தமிழ் ஹைவேஸில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற நண்பர்களுக்காக மெட்டீரியல்ஸ், ஷார்ட்கட் மெத்தட்ஸ், டிப்ஸ் எல்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இன்னும் தமிழ் ஹைவேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ணுற எல்லா ஷார்ட்கட் மெத்தட்ஸும் டிப்ஸும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் இலக்கணம், செகண்ட் பார்ட் இலக்கியம், தேர்ட் பார்ட்டு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த தேர்ட் பார்ட்டில் இருக்க அறிஞர்களோட நூல்களை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஷார்ட்கட் ஸ்டோரி 7. இன்றைக்கி நாம் கவிஞர் சுரதா எழுதின நூல்களுக்கு தான் ஷார்ட்கட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி ஸ்டோரியை கேட்கலாம் வாங்க. இதுதான் சுரதா எழுதின நூல்கள். இதில் மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் லைனாக படிச்சிட்றேன். அரசு அரசி, துறைமுகம், தேன்மலை, சுவரும் சுண்ணாம்பும், வார்த்தை வாசல், சாவின் முத்தம், எச்சில் இரவு, முன்னும் பின்னும். சுரதா பட்டத்து அரசியை பார்க்குறதுக்காக துறைமுகத்துக்கு போகிறாரு. அப்போ தேன்மலை வருது. ஸோ மழை அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வீடு இருந்தால் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, அங்கே போகிறாரு. பார்த்தா அந்த மலையில் சுவரில் இருக்க சுண்ணாம்புலாம் கரைஞ்சி ஊற்றிட்டுருக்கு. ஸோ ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. அந்த வீட்டோட வாசலில் பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் வந்து பேப்பரில் எழுதி போட்டிருக்காங்க. அந்த வார்த்தைகளில் ரெண்டு எடுத்து இவர் படிக்கிறாரு. அதில் ஒரு பேப்பரில் சாவின் முத்தம்னும் இன்னொரு பேப்பரில் எச்சில் இரவுன்னு எழுதியிருக்கு. இதை படிச்சுட்டு இவருக்கு ரொம்ப பயமாயிருது. முன்னும் பின்னும் திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஸோ அவர் மலை நின்னதும் பட்டத்தரசியை பார்க்காமலே தன்னோட ஊருக்கு கிளம்பிடுறாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? நார்மலாக இந்த நூல்களை படிக்க நமக்கு நிறைய டைம் ஆகியிருக்கும். பட் நம்ம ஸ்டோரியாக படித்ததால் இது 1 நிமிஷத்தில் படிச்சிட்டோம். என்னோடய எல்லா ஷார்ட்கட் மெத்தட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டால் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தமிழ் ஹைவேஸில் சந்திப்போம்.